கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பெரியவர் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள போகிற ஒரு விஷயம் தர்மம். தர்மம் என்று சொன்ன உடனே தர்ம கொள்கையா அல்லது தானமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும். கிட்டத்தட்ட அப்படித்தான். இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, பசி போக்குதல் அதிதி போஜனம். அதாவது நம் வீட்டிற்கு பசி என்று ஒருவர் வந்தால், நமக்கு இருக்கிறதோ இல்லையோ அவருடைய பசியை ஆற்றி அனுப்புதல் அப்படிங்கிறது நம்முடைய கடமையாக கடனாக இருக்க வேண்டும். நாம் அதற்கான மன அமைப்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதிதி போஜனம் என்பது அத்தனை சிறப்புடையது. நமக்கு இருக்கோ இல்லையோ நாம் வந்து வந்திருக்கிற அதிதிக்கு போஜனம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியம் வாழ்க்கையில். பிறர் பசி தீர்ப்பது அப்படிங்கிறதும், அந்த பிறர் பசி தீர்ப்பதற்கு நாம் பயன்படுகிறோம் அல்லது நம் மூலமாக அந்தவருடைய பசி தீர்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். இதில் பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிதி போஜனம் ரொம்ப முக்கியம். நமக்கு இல்லாவிட்டாலும் அதிதிகளில் பெரியவர் சிறியவர் கிடையாது. அதிதியை கைவிடுவது அப்படிங்கிறது பெரும் பாவம். இந்த பாவத்திற்கு யமனே பயந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யமன்கிட்ட போகிறார். அதாவது இந்த அதிதி போஜன விஷயத்தில் யமன் இருக்கானே, அவனே பயந்திருக்கானா? எப்படின்னா, நசிகேதன் அப்படின்னு ஒருத்தன், கடோபனிஷத் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேத உபநிஷதங்களிலே ஒன்று கடோபனிஷத். இந்த கடோபனிஷத் அப்படிங்கிறதுனுடைய ஹீரோ யாருன்னு கேட்டால் நசிகேதன் தான். அவன் ஒரு ராஜாவோட பிள்ளை. அந்த ராஜா விஜயாபதின்னு ஒரு வேள்வி நடத்துகிறான். அந்த வேள்வியில் எது ரொம்ப ஆசைக்குரியதோ அதை தூக்கி கொடுத்துடணும். அதுதான் வேள்வியினுடைய சிறப்பு. இந்த உலகத்தில் நான் எதை ரொம்ப பெருசாக நினைக்கிறேனோ அதை நான் வேள்வியில் கொடுத்துடணும். ஆனால் இன்றைக்கு பலர் வேள்வி நடத்துகிறார்கள். அதில் வந்து குப்பை கூளங்களெல்லாம் போட்டு காலி பண்ணிடுறது. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டதை நாம் பத்திரமாக எடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒப்பு உயர்வற்றது. இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் நான் தான் ரொம்ப பெருசுன்னா என்னையே நான் கொடுத்துடணும். அந்த விஜயாபதி வேள்வியிலே அந்த ராஜாவோட பிள்ளையான நசிகேதனையே அவன் தூக்கி போட்டுறான். இப்போ நசிகேதன் இறந்த நிலையில் யமன் முன்னால் போய் நிற்கிறான். நசிகேதனுக்குள்ள ஒரு கேள்வி, இறந்த பிறகு உயிர் என்னாகிறது, எங்கு போகிறது? இதுதான் அவன் கேட்ட கேள்வி. யமலோகத்தில் அவன் வந்து யாகத்தில் விழுந்து அதிதி ஆகுதியாக வந்தவன் அப்படிங்கிற காரணத்தினால அவன் அங்கே அதிதியாக கவனிக்கப்படுகிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படிங்கிறான். அவனுக்கு அங்கே உணவு தரப்படுகிறது. அவனுடைய சூட்சம உடம்புக்கான உணவு தரப்படுகிறது. ஆனால் அவன் அதை சாப்பிட மறுக்கிறான். ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள் சாப்பிட மறுக்கிறான். நான் யமனை பார்க்கணும், யமங்கிட்ட பேசணும், யமங்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ மானுடன், உனக்கு அதெல்லாம் கிடையாது. நீ வேள்வியின் பயனாக வந்தவன். நீ இந்த அமலோகத்து அதிதி, உன் நீ பூஜிக்கணும். நீ சாப்பிட்டுட்டு இங்கே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் சாப்பிட மாட்டேன், என் கேள்விக்கு விடை தருகின்ற வரையில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். இந்த தகவல் யமனுக்கு செல்லுகிறது. யமன் உடனே பயப்படுறான். யமனை பார்த்து நாம் பயப்படுவோம். ஆனால் அவன் ஒரு சிறுவனுக்கு பயந்தான். சிறுவனுக்கு பயந்தான் அப்படின்னா, அவன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னான் இல்லையா, அதிதிக்கு போஜனம் செய்ய தவறினால் ஒரு பாவம் வரும். அந்த பாவத்தை எண்ணி யமனே பயந்தான். அதைத்தான் பெரியவர் சொல்கிறார், அதிதி போஜனம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு, இந்த பாவத்துக்கு யமனே பயந்தான் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறார். சர்வலோகத்தை நடுங்க வைக்கிறவன் யமன். அவன் இந்த வாண்டுவிடம் பயந்து மூன்று நாள் சாப்பிடாமல் அவனை படுத்தின பாட்டுக்காக
அவன் என்ன பண்றான், நீ கேக்குற மூன்று வரத்தை நான் உனக்கு தரேன் அப்படினு அவனுக்கு சொல்றான். இது கடோபநிஷத்துல நசிகேதனை தொட்டு நமக்கு தெரிய வருகிற ஒரு கதை. எவ்வளவோ துர்குணம் இருந்தாலும் நாம வந்து கர்ணனை வந்து பெருசா கொண்டாட காரணம் என்ன அப்படினு சொன்னா, அவங்கிட்ட இருக்கக்கூடிய கொடைத்தன்மை. கர்ணன் சொன்ன உடனே வள்ளல் தன்மை தானே நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதே போல தமிழ்நாட்டில் வந்து இந்த தானம் தர்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது நினைவுக்கு வருகின்றவர்கள் கடையேழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள், முதல் ஏழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 21 பேர். இவர்களெல்லாம் தர்மமும் தானமும் எத்தனை பெரியது அப்படிங்கிறதுக்கு தங்களுடைய வாழ்க்கையையே உதாரணமாக ஆக்கி தந்தவர்கள். இதில் தான் பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான், பேகன் வந்து மயிலுக்கு போர்வை கொடுத்தான், அதிகமான் வந்து நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்தான். இதில் அதிகமான் செய்ததை பற்றி புத்திசாலித்தனமாகவும், மற்றவர்கள் செய்தது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செய்த முட்டாள்தனமான ஒரு செயல் அப்படின்னும் சிலருக்கு தோன்றும், சிலர் பேசவும் செய்திருக்கிறார்கள். பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, உண்மையில் புத்தியோடு செய்வதை விட உணர்வோடு செய்வதை தான் செய்வதே கருணை மிகுந்த செயல். ஏன்னா புத்தி யோசித்து நம்மளை யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் கருணையை வயப்பட்டு நாம் ஒரு காரியத்தை செய்கிறதுல தான் தானத்துக்கும் தவத்துக்கும் தர்மத்துக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அவர் அதை சொல்கிறார். நாயன்மார்களில் பெண்டாட்டியையே தானம் செய்தார் ஒரு நாயன்மார். ஓலம் ஓலம் அப்படின்னு சொல்லி கத்திக்கொண்டே இருப்பார். அவருடைய மனைவியே சிவபெருமான் வந்து என் கூட அனுப்பி வைன்னு கேட்கும் பொழுது அவர் தயங்க மாட்டார். அப்படி ஒரு நாயன்மார். அதே போல் இன்னொருத்தர் பிள்ளைக்கனியவே செய்து போட்டார், பரஞ்சோதியார். இந்த உதாரணங்களை எல்லாம் பெரியவர் வந்து எடுத்து வைக்கிறார். அதாவது நமக்கு முன்னாலே இந்த மண்ணில் இந்த தானத்தின் நிமித்தம், அதாவது தனக்கென வாழாமல் பிறருக்கு கொடுப்பது எத்தனை பெரிய விஷயம், அது வந்து எவ்வளவு மகிழ்ச்சியானது, எவ்வளவு நம்மளை வந்து காலத்திற்கும் வாழ வைக்கக்கூடியது, சுயநலம் இல்லாமல் நம்மளையெல்லாம் அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக அவர் சொல்கிறார். இந்த பட்டியல்களை எல்லாம் அவர் வந்து சொல்லிக்கொண்டே போகிறார். இதுலேயும் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அறிவால் செயல்படாது உணர்வால் செயல்படுகின்றவர்கள் அப்படி அதில் தான் ரொம்ப சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனவே அவர் என்ன சொல்கிறார், துண்டு கருணையோடு யாகம் தியாகம் செய்யுங்கள். அந்த யாகம் தியாகம் இருக்க இந்த ரெண்டில் பெருசு சிறுசே கிடையாது. ராமாயணத்தில் வந்து பாலம் கட்டுவதற்காக எல்லாரும் பாடுபடும் பொழுது ஒரு அணில் அதுவும் உதவுகிறது, ஒரு சிறு அணில். அதால் என்ன பெருசாக செஞ்சிட முடியும், ஆனாலும் அந்த செயல் இருக்கிறதே அது வரலாற்றில் இடம்பெற்று பேசுகின்ற ஒரு பொருளாக அந்த அணில் மாறுகிறது. வானரங்கள் எப்படி நமக்கு நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இணையாக அணிலும் நம்முடைய நினைவில் இருக்கிறது. இந்த ராமாயண அணில் மாதிரி ரெண்டு பேரை நான் ஏன் லைஃப் டைமில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம் மனிதர்கள் ரெண்டு பேர்கிட்ட அவர் வரார். இந்த உதாரணங்களை எல்லாம் சொல்லிவிட்டு ரெண்டு பேர்கிட்ட வரார். 1944 காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு கும்பாபிஷேகத்துக்கு அவர் வந்து அப்போ பணம் வசூல் பண்ணி தானே எல்லாம் செய்யணும். அப்போது திருநெல்வேலியில் சின்னக்கடை தெருவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் 1 ரூபாய் மணி ஆர்டர் செய்கிறார். அன்றைக்கெல்லாம் 1 ரூபாய் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து 1000 ரூபாய்க்கு மேலே. அவரை 1 ரூபாயை மணி ஆர்டர் செய்கிறார். அவர் வந்து 1000 கணக்கில் தரணும்னு அவருக்கு ஆசை, ஆனால் என்னால் 1 ரூபாய் தான் தர முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அந்த அவருக்கு அந்த 1 ரூபாய் வந்து சேருது. அதுக்கு பிறகு 1962 சதஸ் நடந்தபோது ஒருத்தர் 5 ரூபாய் அனுப்புகிறார். இந்த ரெண்டு பேரை குறிப்பிடுகிற பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இவர்கள் வந்து காணிக்கையை வந்து அங்கீகரிக்கணும், 1,00,000,000,000 கொடுத்தவர்களுக்கு சமமாக இவர்களை அங்கீகரிக்கணும். தொகையினுடைய அளவு அப்படிங்கிறது இதில் முக்கியம் அல்ல, எண்ணம் செயல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநெல்வேலிக்காரரையும் இளையாத்தங்குடியில் தனக்கு வந்த நபரையும் இவர் வந்து முன்னுதாரணமாக சொல்லி இந்த இடத்துல அவர் வந்து நாம் வந்து எப்படி வாழ்க்கையில் வந்து யாகம் தியாகம் இவைகளோடு இருக்கணும், கருணையோடு இருக்கணும். நமக்கு முன்னாடி எத்தனை பேர் கருணையோடு இருந்து விட்டு போயிருக்கிறார்கள், நாம்ளும் செய்யணும். குறிப்பாக அதிதி போஜனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு ஒருத்தர் வந்து பசியோடு போகவே கூடாது, அந்த அந்த தவறை எந்த காலத்திலும் செய்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவதற்காக எவ்வளவு தூரம் அவர் வந்து நம்முடைய புராண இதிகாசங்களுக்குள்ளே புகுந்து வருகிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய வியப்பை தருகிற விஷயம் இல்லையா. தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.